रजोजुषे जन्मनि सत्त्ववृत्तये स्थितौ प्रजानां प्रलये तमस्पृशे अजाय सर्गस्थितिनाशहेतवे त्रयीमयाय त्रिगुणात्मने नमः। ஸோ வந்து போன கிளாஸில் நம்ம வந்து இந்த இதோடு நிறுத்தினோம், லாக்ஷா லோஹித கௌஷேய பரிதானம் அதோடு நிறுத்தினோம் இல்லையா? இந்த சபரசேனாபதி வர்ணனம் படிக்கிறேளா பிரகாஷ் மாமா? நீங்கள் தான் படிக்கணும். அபரணே அபி க்ரூர ஜாதிதயா பத்த த்ரிபாத த்ரிபதாக கோத த்ரிபதாக இல்ல த்ரிபதாக சாரி பத்த த்ரிபதாக உதக்ர ப்ரூ குட்டி ब्रूकुटीकराले ललाटपट्टे प्रबलभक्त्या आराधितया मत्परिग्रहः अयम् इति कात्यायन्या मत्परिग्रहायनी अन्या त्रिशूलेन इव अङ्कितम्। कात्यायन्या त्रिशूलेन இவ அங்கிதம் அப்படி காத்யாயன்யா த்ரிசூலேன இவ அங்கிதம். ஆமா. சோ வந்து இப்போ வந்து என்ன, இந்த சபரசேனாபதியனுடைய வர்ணனை தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அகாரணே அபி க்ரூரதயா, ஒரு காரணமும் இல்லாமையே அவனுக்கு ஒரு குரூரதாங்கிறது இருக்கு. அதாவது அவனுக்கு வந்து கோபம் வருதுங்கிறது, அதுக்கு வந்து தெர் நீ நாட் பி எனி ரீசன் ஃபார் இஸ் ஆங்கர் ஃபார் ஹிம் டு பிகம் ஆங்கிரி. அவனுக்கு வந்து ஏன் அப்படின்னா, அகாரணே அப்பி க்ரூரதயாங்கிறது ஏன் அப்படின்னா, அவனுக்கு வந்து நிஷ்டூர ஜாதியில் பிறந்திருக்கான். அந்த மாதிரி ஒரு ஜாதியில் பிறந்திருக்கிறதுனால அவனுக்கு எப்பவுமே வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு லுக்கும் அந்த கோபம் வந்து எனி டைம் வரும், அந்த மாதிரி ஒரு சுவாவத்தோடையே பிறந்திருக்கான் அந்த மாதங்கன். அதனால் அகாரணே அப்பி க்ரூரதயா பத்த த்ரிபதாக உதக்ர ப்ரூ குட்டி கராலே. ஸோ வந்து அவனுக்கு என்னென்னா, அவன் வந்து ப்ரூ வந்து குட்டி, அவனை வந்து ப்ரூ குட்டி, அவனுடைய அந்த புருவம் வந்து அப்படி சுருங்கும். ஏன்னா கோபம் வந்தால் தானே சுருங்கும். அப்படி சுருங்கும்போது அந்த டைமில் மூணு ரேகா திருவலி, அது வந்து அவனுடைய லலாட்ட தேசத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறது. சரியா? பத்த த்ரிபாதக த்ரிபதாக உதக்ர ப்ரூ குட்டி கராலே. ப்ரூ குட்டிங்கிறது கராலே அப்படிங்கிறது பயங்கரேன்னு அர்த்தம். ஸோ பத்த த்ரிபதாக, எப்படி வந்து ஒரு த்ரிபதாக்கம் ஒரு பதாக்க வத்து அந்த த்ரிவலிகி அந்த மூணு வலி ஆவலிங்கிறது லைனு, அவைகள் அவனுடைய ஃபோர்ஹெட்டில் லலாட்ட பலகே அவனுடைய கோவத் அந்த பயங்கரமான அந்த திருவலிங்கிறது அவனுடைய லலாட்டக பழக்கத்தில் தெரியறது. ஏன் தெரியறது அப்படின்னா, அவனை வந்து புருவத்தை சுருக்கும்போது, புருவத்தை சுருக்கினா சில பேருக்கு அந்த கோடு வரும், புருவத்தை தூக்கினாலும் சில பேருக்கு வரும் அந்த திருவலிங்கிறது. அது மேலும் அது அந்த லலாட்ட பழக்கத்தில் இருக்கிற அந்த திருவலிங்கிறது மேலும் எப்படி எதனால் வந்த வரப்பட்டது அப்படின்னா, பிரபல பக்தியா ஆராதிதையா, ரொம்ப தன்னுடைய பக்தியினால, அவனுடைய ஒரு உத்கிருஷ்ட பக்தியினால ஆராதிதையா சேவை செய்த காரணத்தினால் மத்பரிக்கிரஹோயம் இது காத்யாயன்யா, இவன் வந்து என்னை சேர்ந்தவன், என்னுடைய வந்து சேவகன், என்னுடைய பக்தன் அப்படின்னுட்டு சாக்ஷாத் அந்த காத்யாயனி அந்த பவானியானவள் த்ரிசூலேன இவ அங்கிதம். இவனுக்கு வந்து இவன் வந்து பை நேச்சரே கோபக்காரன், பிகாஸ் வந்து இந்த மாதிரி ஒரு நிஷ்டூர ஜாத்தியில் பிறந்ததுனால அவனுக்கு வந்து அந்த புரூகுட்டீகரணத்தினால மேலே வந்து அந்த திருவலிங்கிறது அவனுடைய லலாட்ட பழக்கத்தில் வருது. அது வர்றது வந்து எப்படி வந்து எதனால் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மாத்தங்கனானவன் இவ்வளவு ஒரு பக்தியோடு என்னை ஆராதிக்கிறான் அப்படின்னுட்டு சாக்ஷாத் அந்த பவானி தேவியே அந்த காத்யாயினியே இந்த மாத்தங்கன் என்னை சேர்ந்தவன் அப்படின்னு எடுத்துக்கொண்டு இவனுக்கு இவன் நெத்தியில் அந்த த்ரிசூலத்தினுடைய சின்னத்தை அங்கிதம் பண்ணுறாளாம். அந்த மாதிரி இருக்குது அவனுக்கு நெத்தியில் படப்படுற அந்த திரிவலிங்கிறது. புரியுறதா? ஆ நமஸ்காரம். ஆமாம் அவைகளினால் நாய்களினால் அப்படிங்கறதுல போய் முடிய போறது. அந்த நாய்க்கு இதெல்லாமே அட்ஜெக்டிவா வரப்போறது.
ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா உபஜாத பரிச்சயைஹி அனுகச்சத்பிஹி. உபஜாதக அப்படின்னா உண்டான, பரிச்சயம் அப்படின்னா ஒரு இன்ட்ரொடக்ஷன், அதனால் தொடர்கின்ற அந்த அந்த நாயினால் அப்படின்னு போய் முடியும். அதாவது இந்த மாத்தங்கனோட ஒரு நாய் வந்து வந்துட்டுருக்கு. அந்த நாய் ஏன் வருது அப்படின்னா இவங்கிட்ட ஏற்கனவே இருக்கின்ற ஒரு பரிச்சயம், அந்த ஏற்கனவே இவனை தெரியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் இவனை பின்தொடர்ந்து வருகின்ற அந்த நாயினால். சரியா? மேலே ஸ்ரமவசாத் தூர விநிர்கதாபிஹி ஸ்வபாவ பாடலதயா சுஷ்காபிஹி அபி ஹரிண சோனிதமிவ ஷரந்தீபிஹி ஜிஹ்வாபிஹி ஆவேத்யமான கேடை. ஸோ மேலும் என்ன அப்படின்னா ஸ்ரமவசாத்து தூர விநிர்கதாபிஹி ஸ்வபாவ பாடலதயா சுஷ்காபிஹி ஜிஹ்வாபிஹி. இந்த ஜிஹ்வாபிஹிக்கு எல்லாம் போகிறது. அதனுடைய அந்த நாயினுடைய நாக்கானது எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்ரமவசாத்து தூர விநிர்கதாபிஹி. ஸ்ரமவசாத்து அப்படின்னா அதுக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு போயிட்டு வந்ததுனால ஒரு தூர தேச கமன ஜன்ய கேத வசாத்து அப்படின்னு போட்டிருக்காரு கீழே. அங்கே தூரத்துக்கு போயிட்டு வந்த காரணத்தினால் உண்டான ஒரு சிரமம், அந்த சிரமத்தின் காரணத்தினால தூர விநிர்கதாபிஹி தன்னுடைய நாக்கில், அதாவது நாய் வந்து பயங்கரமாக ஓடி இருக்கு, ஓடின உடனே ஒரு இடத்துல மொள்ளமாக நடக்கும்போது அதனுடைய நாக்குங்கிறது வெள்ளம் வந்துடும், வெள்ளை தொங்க போட்டுண்டு ஒரு மாதிரி ஹான்னு ஒரு சத்தம் போட்டுண்டே வரும். ஸோ அதை தான் இப்போ சொல்கிறார். ஸ்ரமவசாத்து தூர விநிர்கதாபிஹி, சிரமத்தின் காரண சிரமத்தின் காரண காரணம் பொருட்டு தூரம் நிர்கதாபிஹி முகத்திலிருந்து வெளியில் வந்த அந்த ஜிஹ்வாபிஹி. அதுக்கப்புறம் அந்த ஜிஹ்வாங்கிறது மேலே எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்வபாவ பாட்டலதையா சுஷ்காபிரபி, தான் வந்து நாக்கு வந்து ஸ்வபாவத்தோ கொஞ்சம் பிங்காகவும் இருக்கும் கொஞ்சம் வெள்ளையாகவும் இருக்கும் அப்படி இருக்கின்றவைகளும், அப்புறம் சுஷ்காபிஹி அபி ரொம்ப காஞ்சி போயிருக்கு அதனாலேயும் இருக்கின்ற ஜிஹ்வாபிஹி. மேலும் என்ன ஹரிண சோனிதமிவ க்ஷரந்தீபிஹி, அது வந்து ஒரு செகண்ட் காஞ்சின்ட்டு இருந்தாலும் அந்த ஹரிண சோனிதமிவ அந்த மானனுடைய அந்த இரத்தத்தினால் இரத்தத்தை போல க்ஷரந்தீபிஹி ஜிஹ்வாபிஹி அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த மிருக ரத்தம் அதை க்ஷரந்தீபிஹி அந்த மிருக ரத்தம்ங்கிறது எப்படி ஒழுகுமோ அதுபோல ஒழுகுகின்ற அந்த ஜிஹ்வாபிஹி ஆவேத்தியமான கேதைஹி, அவைகளினால் தெரிவிக்கப்பட்ட கேதம் அப்படிங்கிறது ஒரு டயர்சம்னஸ் அதுக்கு வந்து எப்படி வந்து டயர்டாக இருக்குது, தான் வந்து எப்படி வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஓடி ஓடி ரொம்ப ஒரு சிரமத்தை அடைந்ததை தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்கா அந்த ஜிஹ்வா. சரியா? அப்படி இருக்கின்ற இந்த ஸ்வபிஹி, புரியுறதா? இந்த ஸ்வபிஹி அனுகம்யமானம்னு போய் அதில் முடியும். அப்படிப்பட்ட ஸ்வபிஹி அனுகம்யமானம் சபரசேனாபதிம் அகம் அபஷ்யம் அப்படி போய் சேரும் அது. சரியா? அடுத்தது விவ்ருத முகதயா ஸ்பஷ்ட திருஷ்ட தந்தாம்சூன் தம்ஷ்டராந்தரால லக்ன கேசரி சடானிவ சிக் பாக அப்படின்னாலே உனக்கு ஸ்ருக்வன் சப்தம் ஓஷ்டத்தினுடைய பிராந்தம். சரியா? ஸோ விவருத முகத்தையா கொஞ்சம் கிழிந்த முகத்தோடு இருக்கின்ற ஸ்பஷ்ட திருஷ்ட தந்தாம்சூனு நன்றாக தெரியப்பட்ட கிளியராக இருக்கின்ற திருஷ்ட தந்த அம்சூனு தந்தத்தினுடைய பல்லினுடைய அந்த பிரகாசம் அவைகளை வைத்து கொண்டிருக்கின்றவர்களும் வைகளும் தம்ஷ்டராந்தரால லக்ன கேசரி சட்டான் இவ அதனுடைய தம்ஷ்டராந்தராலம்னா அதனுடைய பல்லுக்கு நடுவில் லக்ன இருக்கின்ற கேசரி சட்டான் இவ அந்த சிங்கத்தினுடைய அந்த ஜட அதனுடைய முடி அது வந்து ஸ்ருக்வபாக அணுவகத்பிஹி பாகானு உத்வகத்பிஹி அதனுடைய ஓஷ்ட பிராந்தத்தில் அந்த முடிங்கிறது தெரியறது. அதை வைத்து கொண்டிருக்கின்ற இந்த ஸ்வபிஹி அனுகம்யமானம் அந்த சேனாபதியும் அகம் அபஷ்யம். சரியா? மேல
சோழி மாதிரி அவைகளை நல்லா குண்டா இருக்கின்ற அவைகள் அவைகளால் ஆக்கப்பட்ட ஒரு மாளிகா, மாளிகானா மாலை, அந்த மாலையை பரிகத கண்டைகி அதனால் சூழப்பட்ட ஆர் அணியப்பட்ட கண்டத்தோடு இருக்கின்ற ஸ்வபிகி. அதுக்கப்புறம் மகாவராக பிரஹார ஜர்ஜரை. மகாவராக தம்ஷ்ட்ரா இல்லையா உனக்கு? சரி, மகாவராக தம்ஷ்ட்ரா பிரஹார ஜர்ஜரைஹி. மகாவராக வராக அவதாரம் அதனுடைய அந்த தம்ஷ்ட்ரா. இங்க வந்து மகாவராகம்னா வராக அவதாரம் இல்லை, அந்த வராகங்களினுடைய பல்லு, கோரப்பல்லு, அவைகளினுடைய பிரகாரத்தினால் அவைகளினால் அடி வாங்கிய காரணத்தினால் ஜர்ஜரைஹி ரொம்ப சிதிலமா இருக்கிறது, ரொம்ப வீக்கா இருக்கின்ற ஸ்வானைஹி. மேல அல்பகாயைஹி அபி மகாசக்தித்வாத் அனுபஜாத கேசரைஹி இவ அல்பகாயிரபி. அதுக்கு வந்து காயம்னா சரீரம், அந்த காயம் வந்து சரீரமானது குட்டி சரீரமாக இருந்த பொழுதிலும் அது வந்து மகாசக்தித்வாது, அதுக்கு வந்து நிறைய நன்னா சக்தியோடு இருக்கின்ற நாய். அந்த அப்படி இருக்கின்ற அவைகள் மேலே எது மாதிரி கம்பேர் பண்ணுறார் அப்படின்னா அனுபஜாத மகாசக்தித்வாது, ரொம்ப சக்தியோடு இருக்கின்ற காரணத்தினால் அனுபஜாத கேசரைஹி இவ கேசரி கிஷோரைஹி உண்டாகாத பிடரி. அதாவது சிங்க குட்டிக்கு வந்து எப்படி வந்து அதுக்கு வந்து அல்பகாயம் அது, அண்ட் அதுக்கு மகாசக்தியும் இருக்குது, இருந்தாலும் அதுக்கு வந்து கேசரிங்கிறது கிடையாது, அந்த பிடரிங்கிறது கிடையாது. அப்படி இருக்கின்ற அனுபஜாத கேசரைஹி கேசரி கிஷோர கைஹி இவ இந்த ஸ்வபிகி. புரியுறதா? ஸோ தான் வந்து சின்ன சரீரம், சின்ன சரீரமாக இருந்த பொழுதிலும் மகாசக்தித்வாது, அந்த மகாசக்திக்கு வந்து எதோட கம்பேர் பண்ணுறார் அப்படின்னா எந்த கிஷோர சேகரைஹி கேசரி கிஷோர கைஹி சிங்கத்தினுடைய குட்டிகள் எப்படி வந்து உண்டாகாத இல்லாத அந்த பிடரியோடு இருக்குமோ அப்படிப்பட்ட அது போல இருக்கின்ற இந்த நாய்கள். சரியா? அதுக்கப்புறம் மேலே மிருகவது வைதவிய தீக்ஷாதான மிருகவது வைதவிய தீக்ஷாதான தக்ஷைஹி அநேக வர்ணைஹி ஸ்வமி. எப்படிலாம் ஒரு நாயை வர்ணிக்க முடியுமோ இப்படிதான் வர்ணிக்க முடியும். ஒரு ஒரு நாயை வந்து சிங்கக்குட்டியோட கம்பேர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மிருகவது வைதவிய தீக்ஷாதான மிருகவது, அதாவது மான்களினுடைய ஸ்திரீ மான், அவைகளுக்கு வைதவியம் அப்படின்னா வைதவிய தீக்ஷா அப்படின்னா அவளை வந்து விதவையாக ஆக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தக்ஷைகி சாமர்த்தியம் உள்ள அநேக வர்ணைகி ஸ்வபிகி அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மான்களை வந்து கொன்னுடுறது, இது கொண்டுடுறதுனால இது வந்து வேட்டையாடி மான்களை கொல்லணுங்கிறதுக்காக கோசரமே அங்கே வந்திருக்கு. ஸோ இந்த மான்கள் கொண்டுடுத்துனா அந்த மான்களினுடைய ஸ்திரீகளுடைய கதி என்ன? அவைகள் விதவையாயிடும். ஸோ அந்த மாதிரி மிருகவது வைதவிய தீக்ஷாதான தக்ஷைஹி, தக்ஷகானா எக்ஸ்பர்ட்டுன்னு அர்த்தம், ஸ்கில்ஃபுல்னு அர்த்தம். ஸோ தீக்ஷாதான என்ன தீக்ஷாதான வைதவிய தீக்ஷாதான அந்த மிருகவதுக்களுக்கு அந்த ஸ்திரீ மான்களுக்கு என்ன அவைகளுக்கு வந்து அந்த விதவ பாவத்தை கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் உள்ளவைகளும் அநேக வர்ணைஹி ஸ்வபிகி பலவிதமான வர்ணங்களோடு இருக்கின்ற அந்த நாய்களினால் அனுகம்யமானம் சபரசேனாபதிம் அகம் அபஷ்யம். இன்னும் ஒன்று இருக்குது, இன்னும் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது இந்த ஸ்வபிகிக்கு, அதையும் படிச்சிடும். அதி பிரமாணாபிஷ்ட கேசரினாம் அபய பிரதான யாச்சனார்த்தம் ஆகதாபிஹி சிம்ஹீபிரிவ அனுகமியமானம். ஸோ வந்து என்ன அதிப்ரமாணாபிஹிச்ச, ரொம்ப ஒரு விசாலமான ஒரு ஆகாரத்தை வைத்து கொண்டிருக்கின்ற, எதுக்கு போகிறது இதெல்லாம் வந்து அந்த சிம்ஹிபிஹிக்கு போகிறது. அந்த 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 சிங்கத்தினுடைய அது அந்த லயனஸ் போல, ஃபீமேல் லயன் போல, அந்த ஃபீமேல் லைன் என்ன பண்ணுறது, லயனஸ் என்ன பண்ணுறது அப்படின்னா கேசரீனாம் அபயப்பிரதான யாச்சனார்த்தம் ஆகதாபிஹி, தன்னுடைய அந்த ஹஸ்பண்டுக்கு அந்த கேசரிகளுக்கு
அபய பிரதானம் கொடுத்துருங்கோ அப்படின்னு யாச்சனை பண்ணுறதுக்கு வந்த அந்த சிங்கத்தினுடைய பெண் சிங்க கூட்டங்களைப் போல இந்த கௌலேயக குடும்பினீபிகி அனுகம்யமானம். அதே மாதிரி அதாவது அங்கே வந்து அவைகளினுடைய ஆகாரம் வந்து குட்டியாக இருந்தாலும் ஒரு கேசரி சிசு கைகி போல் இருக்குதுன்னு ஒன்று. இங்கே அதுக்கப்புறம் இந்த மிருகவதுவுக்கு இது வைதவிய தீக்ஷா கொடுக்கறதுல ரொம்ப தக்ஷா. அதுக்கப்புறம் என்ன, எப்படி வந்து தன்னுடைய சிங்கங்கள் தப்பிக்க வேண்டும், தன்னுடைய ஆண் சிங்கம் தன்னுடைய பதி வந்து தப்பிக்கணும்னுட்டு எப்படி வந்து அந்த லைனஸ் வந்து யாச்சனா பண்ணுமோ, அதுபோல இந்த இந்த நாய்களினுடைய அந்த ஃபீமேல் டாக்ஸும் என்ன பண்ணுறது அப்படின்னா இதோ இந்த கூட்டத்தோட கூட்டமாக வந்துட்டுருக்கு. அந்த கௌலேயக குடும்பினி, நாம் கௌலேயகம்ங்கிறது இன் ஜென்ரம் குலசம்பந்தின்னு அர்த்தம், இந்த இடத்துல கௌலேயகம்ங்கிறது நாய்கள், அவைகளினுடைய குடும்பினி பிகினா ஸ்திரீகள், அவைகளினால் அனுகம்யமானம் சபரசேனாபதியும் அகம் அப்பஷ்யம். சரியா, அடுத்தது இங்க வந்து எனக்கு ஒரே ஒரு இது, இந்த நீங்க சொன்ன இவர் வந்து அந்த இந்த நாய வந்து ஹண்டிங் டாக வந்து சிங்கத்தோட ஒப்பிடுறார், அதே மாதிரி இந்த கௌலேயக குடும்பினியே சிங்கியோட ஒப்பிடுறார். ஆனா இது ரெண்டுமே சாதாரண நாய், ஏதாவது சும்மா ரோட்ல போற நாய் இல்ல, ஒரு ஹண்டிங் டாக்ன்றதுனால இது நீச்சோபமானமா ஆகாது இல்லையா? ஆக்சுவலி பார்த்தேன்னா சிங்கத்தோட இதை வந்து நாய்களை ஒப்பிடவே கூடாது, அது நீச்ச உபமானம்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல எப்படி சொல்லணும் அப்படின்னா, சிங்கம் அளவுக்கு அவ்வளோ ஃபெரோஷியஸாக இருக்கிற டாக்னு அர்த்தம். பிகாஸ் ஹண்டிங் டாக்ஸ் ஆர் நாட் லைக் ஸ்ட்ரே தே ஆர் ஈக்குவலி பவர்ஃபுல், பட் தே மே நாட் பி ஓவர் பவரிங் திஸ் ஒன் லயன்ஸ், பட் ஸ்டில் தே ஆர் வெரி ஈக்குவலி பவர்ஃபுல் இல்லையா? They are well trained and முன்னாடி நீ ஒரு இது பார்த்தேன்னா ஒரு அப்ஜெக்டிவ்ல இவரே போட்டிருப்பார், அவர் அந்த நாய்கள் வந்து கரெக்டாக எந்த இடத்துல வந்து எந்த மிருகம் செத்து போயிருக்குன்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு மோப்ப சக்தி உள்ள நாய்கள். ஸோ அந்த விவேக புத்தியில இருக்கிற மாதிரி ஒரு நாய், ஆமாம், விவேக புத்தி இருக்கான்னு தெரியல, மோப்ப சக்தி இருக்கிற நாய்கள். அந்த நாய்கள் அப்படி இருக்கிற நாய்களுக்கு வந்து சிங்கத்தை விட சாமர்த்தியம் ஜாஸ்தி இருக்குமோனோ இல்லையா? ஸோ சிங்கத்தை விட சாமர்த்தியம் இருக்கும்னா நாட் வித் ரெஸ்பெக்ட் டு தி இது பவர் சக்தி, தேக சக்தி பார்த்தேன்னா சிங்கம் இஸ் வே அஹெட் தன் நாய்கள். பட் இந்த நாய்களுக்கு வந்து அந்த இந்த மோபம் பிடிக்கிற சக்தி, எந்த மிருகம் எந்த இடத்துல செத்து போயிருக்கு, எந்த டிஸ்டன்ஸில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிற சாமர்த்தியம் சிங்கத்துக்கு கிடையாது. ஒன்றும் பார்த்தா தானே அடிக்கும் சிங்கம் இல்லை, இது பார்க்காமையே சொல்லணும்ல. அனுகம்யமானம் கைஷ்சித் கிரஹீத சமர பால கஜதந்த பாரைஹி. ஸோ வந்து இப்போ அடுத்தது என்ன, அடுத்த வர திருத்தியா விபக்தி எல்லாமே அடுத்த பேஜில் சபர விருந்தைகி பரிவிருத்தம், அந்த சபர கூட்டங்களினால் சூழப்பட்ட அந்த மாதங்கம் அகம் அபஷ்யம் அப்படின்னு போய் முடியும். சரியா, ஸோ வந்து இங்கே சபர விருந்தைகிக்கு இந்த திருத்தியா விபக்தி எல்லாமே போக போகிறது. விருந்தம்னா கூட்டம், அந்த சபர கூட்டங்களினால் பரிவிருத்தம் சூழப்பட்ட அவனை பார்த்தேன். ஸோ கைஷ்சித்து கிரகீத சமர பால கஜதந்த பாரைகி, சில பேரால் எடுத்துக்கொள்ளப்பட்ட சமரபாலம் அப்படிங்கிறது அந்த சமரி, அந்த மிருகத்தினுடைய அந்த லோமம் அவைகள். அதுக்கப்புறம் கஜதந்த பாரைகி, கஜத்தினுடைய தந்தம் அந்த டஸ்கு அதை தூக்கின்றிருக்கா, அதோடு இருக்கின்ற அந்த சபர விருந்தைகி பரிவர்த்தம். சரியா, அடுத்தது படி சில பேர் என்ன பண்றா, சித்திரம்னா உங்களுக்கு ஓட்டைன்னு அர்த்தம், அச்சித்ர பர்ணம்னா ஓட்டை இல்லாத லீஃப், லீஃப்னால மேட பொட்டலம், புட்டம் தான் பொட்டலம் என்ன தொன்ன மாதிரி. ஸோ அந்த கைஷ்சித்து அச்சித்ர பர்ண பத்த மது புட்டைகி, சில பேரால ஓட்டை இல்லாத பர்ணத்தில் கட்டப்பட்ட ஆர் எடுத்துக்கொள்ளப்பட்ட மதுங்கிறது ஹனி தேன், அவைகளோடு இருக்கின்ற தொன்னை, அதோடு இருக்கின்ற அந்த சபரசேன பிருந்தைகி பரிவர்த்தம். அதுக்கப்புறம் மேலே கைஷ்சித் மிருகபதி பிரிவ
சில பேரால மிருகபதி ரிவ மிருகபதி பிகி ரிவ சிங்கங்களைப் போல சிங்கத்தினுடைய கூட்டங்களைப் போல. ஏன்னா வந்து முன்னையே சொல்லியிருக்கேன், கஜமௌக்திகம் கிடைக்கணும்னா அதனுடைய கும்பத்திலேருந்து வர மௌக்திகம் அது. அதை அது அதை அடித்து வரணும்னா அதை எதிர்க்க நிற்கக்கூடிய ஒரே சாமர்த்தியம் உள்ள மிருகம் வந்து உனக்கு சிங்கம். ஸோ அந்த கைஷ்டித்து மிருகபதி பிகீரிவ அந்த சிங்கங்களை போல கஜ கும்ப முக்தாபல நிகர சனாத பாணிபிகி. கஜ கும்பம், கஜஸ்ய கும்பகா, கஜத்தினுடைய அந்த கும்பபாகம், அந்த கும்பத்திலேருந்து வருகின்ற அந்த கும்பானா முக்தாபலானி, கும்பத்தினுடைய அந்த கஜமௌக்திகம் முக்தாபலம், அந்த பலானாம் நிகரக, நிகரம்னா உங்களுக்கு சமூகம் நிறைய இருக்கு, குவியல்னு வச்சுக்கலாம், அதனுடைய அதோடு சனாதக கூட இருக்கின்ற அதை வைத்து கொண்டிருக்கின்ற பாணிபிகி, கைகளினால் கைகளோடு இருக்கின்ற அந்த சபர விருந்தைகி, அதாவது அந்த சபர கூட்டத்தில் இருக்கிறவா ஒன்று ஒன்றும் ஒத்த ஒத்தர் ஒன்று ஒன்று எடுத்துன்னு போகிறான். ஒத்தொத்தர்னா எக்ஸாக்ட்லி ஒத்த ஒத்தர் இல்லை, குரூப் குரூப்பாக இருக்கிற பீப்புள். ஒத்தர் ஒரு செட்டு வந்து அந்த சமரபாலம் சமரியும் ஐவரியும் அந்த டஸ்கையும் எடுத்துகிட்டு போகிறது, இன்னொன்று வந்து தேனை எடுத்துகிட்டு போகிறது ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் வந்து அந்த கஜமௌக்திகத்தை எடுத்துகிட்டு போயின்ட்டுருக்கு. சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ராட்சசாகான்னு அர்த்தம். அந்த ராட்சசர்களை போல கிரகீத பிஷித பாரை, எடுத்துக்கொண்டு செல்லப்படுகின்ற பிஷித பாரம்னா மாம்சம், மாம்சத்தினோட பாரத்தோட இருக்கின்ற ஒரு கூட்டம். அடுத்தது கைஷ்டித்து சில பேர் வந்து பிரமதாகா, பிரமதாகனா அந்த சிவகணங்கள், அவர்களை போல கேசரி கிருத்தி தரா தாரிபிகி. கிருத்தினாலே உங்களுக்கு இந்த தோல் சர்மம், அந்த கேசரி அந்த சிங்கத்தினுடைய தோலை தரிச்சுண்டு போயின்ட்டு இருக்கா சில பேர். அது யாரோட கம்பேர் பண்ணுறாருன்னா பிரமதைஹி இவ, அந்த சிவகணங்களை போல. அவள் எப்படி வந்து அந்த புலி தோல் இந்த தோலில் உட்காந்து பாலோ அந்த மாதிரி இவா வந்து இந்த தோலை எடுத்துட்டு போயின்ட்டு இருக்கா. சரியா? அதுக்கப்புறம் கைஷ்டித் க்ஷபண கைரிவ மயூர பிச்சவாதிவிகி. பிச்சதாரிவிகி. சார், சில பேர் வந்து க்ஷபண கைஹி இவ, க்ஷபணக்காகன பௌத்தா, அந்த பௌத்தர்களை போல அந்த மயூரத்தினுடைய பீகாக்கு மயிலினுடைய பிச்சத்தை தரிச்சுண்டு போயின்ட்டு இருக்கா சில பேர். அதுக்கப்புறம் சில பேர் வந்து சின்ன குழந்தைகள் போல காக்க பக்ஷதரகனா காக்காவினுடைய ஃபெதர்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று வந்து இந்த ஜில்பா தலை மாதிரி, அதுக்குமே உங்களுக்கு காக்க பக்ஷம் தான் பேர், ஜில்பா தலை மாதிரி வச்சுக்கிறாளோனோ. இந்த காக்க பக்ஷதரக நமக்கு ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கு, அந்த இவ வராளோனோ சாண்டால கன்யா அவளோட ஒரு பையன் வரானே அவன் வந்து காக்க பக்ஷதரன் தானே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? யாருக்குமே இல்லையா ஞாபகம். கழிச்சிட்டு சிசுபீரிவ காக்க பக்ஷதரகி, அதை தரிச்சுட்டு இருக்கிறா சில பேர். அதுக்கப்புறம் சில பேர் வந்து கிருஷ்ணசரிதம் இவ தர்ஷயத் பிஹி, கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை காண்பிப்பவர்கள் போல சில பேர். என்ன சரித்திரம் அப்படின்னா சமுத்காத விதிருத கஜதந்தைஹி. சமுத்காத்தம் அதனா உடைத்து எடுத்த அந்த கஜதந்தைஹி, கஜத்தினுடைய தந்தம், அதாவது அந்த இந்த கதை, அது பேர் என்ன, அந்த யானை பேர் என்ன, குவலையாபீடம். அது வந்து அந்த கம்சன் வந்து அந்த இந்த ஒரு ஹஸ்தி பாக்கனை அனுப்புகிறான் இல்லையா கிருஷ்ணனை கொல்றதுக்கோசரம், அந்த குவலையாபீடம்ங்கிற ஒரு யானை தானே வருது, அதனுடைய தந்தத்தை தானே இவர் வந்து பேத்து எடுத்துட்டார் இல்லையா, அந்த கதை இருக்குல்ல, அது மாதிரி அது மாதிரி கிருஷ்ண சரித்தம் இவ தர்ஷயத் பிஹி, அந்த கிருஷ்ணனுடைய சரித்திரம் போல இவன் ஆக்ட் பண்ணுறான் இவாளாம், அதை வந்து பிரகடனம் பண்ணுற மாதிரி இருக்கின்ற இந்த சபர சைன்யகி, சபர விருந்தைகி. சரியா? அதுக்கப்புறம் கைஷ்டித் ஜலதாகம திவசை திவ
ஜலதர சாயா மலினாம்பரை. கைச்சித் சில பேர் ஜலதாகம திவசைரிவ, மழை ஜலதாக அப்படின்னா மேகம், அந்த மேகத்தினுடைய ஆகமம் அப்படின்னா ஆகம திவசம் அப்படின்னா மழைக்காலம், மழை நாள், அவைகளை போல ஜலதர சாயா மலினா மலினாம்பரை, அந்த ஜலதரம் மேகங்களினுடைய சாயா காந்திகி, அது எப்படி வந்து ஒரு கலங்கமாக இருக்குமோ அதை மலினமாக சொல்லிட்டு, அந்த மாதிரி அழுக்கான வஸ்திரங்களை அம்பரகா அப்படின்னு துணி அதை போட்டுருக்கிறா சில பேர். இங்க வந்து அம்பரம் அப்படிங்கிறது ககனத்துக்கும் போகுது. ஸோ அந்த மாதிரி அழுக்கா ஒரு மாதிரி கலங்கமான மேகம் இருந்தால் எப்படி கலங்கமாக அந்த ககனம் ஆகாசம்ங்கிறது இருக்குமோ அது போல இங்கே வந்து இந்த அம்பரகிங்கிறது இவா போட்டுருக்கிற வஸ்திரங்கள். சரியா? அதுக்கப்புறம் அந்த மாதிரி வஸ்திரத்தை போட்டுருக்கிற இந்த சபர பிருந்தைஹி பரிவர்த்தம். அதுக்கப்புறம் அநேக விருத்தாந்தைஹி சபர விருந்தை பரிவர்த்தம். அநேக விருத்தாந்தைஹி, பலவிதமான விருத்தாந்தாகனா சரித்ராணி, எவர்களுக்கு இருக்கோ ஒத்தொத்தர் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லலாம், அப்படி இருக்கின்ற சபர விருந்தைஹி பரிவிருத்தம் தம் சபர சேனாபதிம் அகம் அபஷ்யம். சரியா? அடுத்தது, இப்போ அடுத்தது வரப்போகிறது எல்லாமே சிலேஷமாக வரப்போகிறது. அரண்யம் இவ சகட்க தேனுகம், எப்படி வந்து காட்டுல சகட்கம், கட்கம்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன கண்டகம் ரைனோசரஸ், தேனுகம்ங்கிறது உங்களுக்கு யானை. ஸோ வந்து அரண்யம் இவ சகட்க தேனுகம், காட்டுல எப்படி வந்து இந்த நீர் யானையும், நீர் யானை இல்லை காண்டாமிருகமும் யானையும் இருக்குமோ அதே மாதிரி கட்கஹன ஸ்வாடு இது கத்தி, அப்புறம் வந்து தேனுகா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சுரிக்கான்னு போட்டிருக்கார், குட்டியான கத்தி, இது வந்து பெரிய வாள்னு சொல்லலாம் கட்கங்கிறது, இது வந்து கத்தின்னு சொல்லிக்கலாம். சரியா? அதோட இருக்கின்றவன். அப்புறம் அபினவ ஜலதரம் இவ மயூர பிச்ச சித்திர சாபதாரினம். அபினவ ஜலதரம் இவ, இப்பொழுது புதிதாக வந்த ஜலதரக அப்படின்னா அந்த வாரிதாக, அதை போல அந்த மயூர பிச்ச சித்திர சாபதாரினம், மயூர மயூரத்தினுடைய பிச்சம்னா பீகாக் ஃபெதர், அதுக்கு வந்து எப்படி பலவிதமான வர்ணங்கள் இருக்கோ அப்படிப்பட்ட சாபம்ங்கிறது தனுஷ், அதை தரிச்சுட்டுருக்கான். மேகபக்ஷத்தில் சொல்லணும், இதில் இன்னொரு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா, இப்பொழுதுதான் புதுசாக அந்த ஆகாசத்தில் அந்த இது ஃபார்ம் ஆறுது மழைக்காலம், அதில் மயூரத்தினுடைய பலவிதமான வர்ணங்களை கொண்ட சாபதாரி அப்படிங்கிறது இங்கே இந்திரதனுஷ், அது போல இருக்கு, அதை வைத்து கொண்டிருக்கிறவன். அதுக்கப்புறம் பக ராட்சசம் இவ பகஹாங்கிறது ஒரு ராட்சசனுடைய பேரு, அவனை போல கிரகீத ஏக சக்கரம்னா இவனுக்கு வந்து கிரகீத ஏக சக்கரம்னா இவன் வந்து ஒரே ஒரு சக்கரம்ங்கிற ஒரே ஒரு ஆயுதத்தை வச்சுருக்கான்னு இவனுக்கு, அந்த பகராட்சசம் இவ கிரகீத ஏக சக்கரம்னு பகராட்சசனுக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த ஏக சக்கராங்கிறது ஒரு ஒரு நகரத்தினுடைய பேர் அது போல. சரியா? அதை வைத்து அதை தன் வசத்தில் கொண்ட வைத்து கொண்டு இருக்கின்ற அந்த பகராட்சசனை போல இவன் இருக்கிறான். புரியுதா? அதுக்கப்புறம் அருணானுஜம் இவ உத்ருத அநேக மகாநாக தசனம். அருண அனுஜம் இவ, அருணங்கிறது உனக்கு வந்து சூரிய சாரதி அருணன், அவருடைய அனுஜன் யாரு? கருடன். அந்த கருடன் வந்து எப்படி வந்து உத்ருத அநேக மகாநாக தசனம், அந்த கருடனானவர் எப்படி வந்து அவரால் உத்ருதாக அநேக அநேகேஷாம் மகா நாகானாம் தசனாக, எப்படி வந்து அவரால் எல்லா பாம்புகளினுடைய பற்களும் எடுக்கப்பட்டதோ அதே மாதிரி இவனும் எல்லாரோ எல்லா சர்ப்பத்தினுடைய பல்லையும் எடுத்துட்டான்னு அர்த்தம். புரியுறதா? பீஷ்மரை போல, பீஷ்மருக்கு எப்படி வந்து சிகண்டிங்கிறவன் ஒரு சத்ருவோ, இவனுக்கு வந்து அந்த அந்த பீஷ்மரை போல இவன் சிகண்டிங்கிறது இங்க மயில், அவைகளுக்கு இவன் வந்து காத்தக, இவன் சத்ருவா இருக்கான், அவைகளை கொன்னுடுறான் இல்லையா? அதான். அதுக்கப்புறம்
நிதாக திவசம் இவ சதத ஆவிர்பூத மிருக திருஷ்ணம். எப்படி நிதாக திவசம் இவ, நல்ல ஒரு சூரியனுடைய தாபம் கிரீஷ்மகாலம், அந்த நாட்களை போல அந்த நாளை போல சதத ஆவிர்பூத மிருக திருஷ்ணம், எப்பொழுதும் உண்டாகின்ற அந்த இதுங்கிறது மிருக திருஷ்ணம்ங்கிறது மிராஜ். அந்த அது எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு கிரீஷ்ம காலத்தில் வருமோ அதுபோல இவனுக்கும் அந்த கிரீஷ்ம காலத்தை போலவே இவனும் சதத ஆவிர்பூத, எப்பொழுதும் இவனுக்கு வந்து இவனுக்குள்ளே இருக்கின்ற அந்த பிரகட்டி பூதாக என்ன அப்படின்னா மிருக திருஷ்ணம்ங்கிறது அந்த மிருகங்களை கிட்ட அதில் அதில் ஒரு ஹனன இச்சா, அந்த மிருகங்களை கொல்லணுங்கிற ஒரு திருஷ்ணா அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் வித்யாதரம், வித்யாதரகங்கிறது ஒரு தேவ யோனி விசேஷகான்னு போட்டிருக்கார். அவரை போல மானச வேகம் அப்படிங்கிறது அவருக்கு எப்படி அந்த மானச சரோவர் அந்த அது இருக்குல்ல, அதுல அந்த மானசாக்கிய சரோவரே வேகா கமனாய ஜவக, அங்க போக வேணுங்கிற ஒரு போகணுங்கிற ஒரு வேகம் இருந்ததோ அதே போல இவனுக்கு வந்து மானச வேகம் அப்படிங்கிறது தனக்கு எல்லாம் வரும், தனக்கு வந்து அந்த ஒரு அகங்கார புத்திங்கிறது அவங்கிட்ட இருந்தது. புரியுறதா? அதான் ரெண்டு இடத்துலயுமே மானச வேகம் இருக்கா? எது மானசே வேகம், அங்க மானசே வேகா, மானசே அப்படிங்கிற இடத்துல மானச என்று பெயர் உள்ள ஒரு சரோவரத்தில் வேகா கமனாய ஜவஹ அப்படி சொல்லிக்கணும். போக வேண்ட போகிறதுக்கு ஒரு வேகம் அங்க, இங்க வந்து மானச வேகம்ங்கிற இடத்துல மானேன சவேகம், அந்த ஒரு தீவிர கதிகம்னு அர்த்தம். இவனுக்கு வந்து ஒரு ஃபாஸ்டா போறது அந்த எத்வா மானசம் சித்தம் தத்வத்து வேகா, எப்படி வந்து மனசு வந்து ஒரு வேகமா சஞ்சாரம் பண்ணுமோ அது போல ஒரு வேகத்தோடு இருக்கின்றவன் இவன். சரியா? சரியா இருக்கா? புரியா? அடுத்தது பராசரம் இவ யோஜன கந்தம். யோஜன கந்தம் அப்படிங்கிறது அந்த மத்ஸ்யகந்திய சொல்றான், அந்த கதை சொல்றான். ஸோ வந்து பராசரக அந்த பராசர முனிவரை போல அந்த பராசர முனிவருக்கு எப்படி வந்து அந்த யோஜனா கந்திங்கிறது அந்த தீவர ராஜகன்யா அந்த வியாச மாதா யார் அந்த சத்தியவதி, அவகிட்ட வந்து ஒரு அதை வந்து அவளை வந்து பின்தொடர்ந்தார் இல்லையா அவர், அது போல அந்த பராசரரை போல யோஜன கந்தானுசாரினம் அப்படின்னா யோஜன கந்தகங்கிறது கஸ்தூரி மிருகா. சரியா? அதை அனுசரணம் பண்ணுறான் இவன். ஓகேவா? அதான் கடோத்கஜனை போல பீமரூபதாரிணம்ங்கிறது பீமகாங்கிறது கடோத்கஜனுடைய அப்பா, அந்த தன்னுடைய அப்பாவை போல ரூபம் தரிச்சு கொண்டு இருக்கின்ற கடோத்கஜனை போல இருக்கான்னு சொல்லிக்கலாம். இவனுக்கு சொல்லும்போது பீமரூபதாரிணம்னா ஒரு பயங்கர ரூபத்தை தரிச்சுட்டு இருக்கான் இவன், கடோத்கஜனுக்கும் அதே பயங்கர ரூபமும் சொல்லிக்கலாம், ஏன்னா அவனும் ராட்சசன் தானே இல்லையா. அதான் அப்புறம் அச்சலராஜ கன்யகா கேசபாஷம் இவ நீலகண்ட சந்திரிகா பரணம். ஸோ வந்து என்ன அப்படின்னா சந்திரகான் இருக்கு என் புக்கில், அச்சலராஜ கன்யா கேசபாஷம் இவ, அச்சலராஜ அச்சலம்னா மலை மலை, அச்சலராஜ கன்யாங்கிறது பர்வதராஜ புத்திரி பார்வதி, அந்த பார்வதியினுடைய கேசபாஷம் போல கேசத்தை போல, ஏன் அந்த பார்வதியினுடைய கேசம் என்னது எப்படி இருக்கு அப்படின்னா நீலகண்ட சந்திரிகாபரணம், அந்த நீலகண்டன் தன் தலையில் வச்சு வைத்து கொண்டு இருக்கின்ற அந்த சந்திரிகையை சந்திரிக்கையே இதுக்கு ஆபரணமாக இருக்குன்னா அந்த சந்திரிக்கையினால அந்த சந்திரனுடைய ஒளியினால பரிமளிக்கின்ற அந்த கேசத்தை போல இந்த சபர சேனாபதியானவன் நீலகண்டகங்கிறது இங்கே வந்து மயூரத்துக்கு எடுத்துக்கணும் பீகாக்கு, அதனுடைய சந்திரகாபரணம் அப்படின்னா அதனுடைய ஃபெதர் அதை வச்சுருக்கான். சரியா? சந்திரகா தான், பிகாஸ் சந்திரகாங்கிறது உனக்கு வந்து என்ன தெரியுமா மயூர பிச்சம்னு போட்டிருந்தது சப்தகல்ப துருமத்தில் பார்த்தேன்னா சந்திரகாக்கு வந்து மயூர பிச்சம், அதுக்கு வந்து சசின்னு ஒரு அர்த்தம் இருக்குது.
மேச்சக்காகனு போட்டிருக்காரு பாருங்க, மேச்சக்காகா என்ன. அதுக்கு வந்து சந்திரக்காகாக்கு சசின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, சந்திரனும் அர்த்தம் இருக்கு. ஸோ சந்திரகாபரணம் தான் அங்க, சரியா? கரெக்ட். ஆ மேல ஏன்னா சந்திரிகான்னு போட்டுட்டா இது கொட்டாதே. அந்த ஹிரண்யாக்ஷகன் என்கிற ஒரு ராட்சசனை போல இவர் அந்த இரண்யாட்ச ராட்சசன் என்ன ஆச்சு அவனுக்கு, மகாவராக தம்ஷ்ட்ரா விபின்ன வக்ஷஸ்தலம், அந்த மகாவராக வராக அவதாரத்தினால் அவருடைய அந்த கோரப்பல்லினால் பிளக்கப்பட்ட வக்ஷஸ்தலம், மார்பு பிரதேசம் அவனுக்கு. அதை போல இவனுக்கு என்ன, இங்கே காட்டில் இருக்கிற வராகங்களினுடைய பல்லுனால இவனும் வந்து குத்தப்பட்டான், இவனுக்கும் வந்து அதனுடைய சேதம்ங்கிறது பிளக்கப்பட்ட மார்போடு இருக்கின்ற இவன், சரியா? அதுக்கப்புறம் அதிராகினம் இவ, ரொம்ப ஒரு விஷயாசக்த ஜனா இருக்காவ தெளா, லோகத்துல இருக்கிற விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டு இருக்கின்ற ஜனங்களை போல. கிருதபகு வந்தி வந்தி பரிகிரகம், அதாவது அவர்களினால் என்ன பண்ணப்பட்டது அப்படின்னா, பகுனாம் வந்தீனாம் பலவிதமான அந்த அவளுக்கு வந்து இந்த லோக விவகாரத்தில் ஈடுபட்டுறதுனால ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். பரிகிரகம்ங்கிறதுனால ஸ்துதி பாட்டகான்னு சொல்லலாம், பலவிதமான அந்த தனக்கு தங்கூட எப்பவுமே அந்த ஸ்துதி பாட்டகால வச்சுட்டுருக்கிற அந்த அதிராகினம் அராகினம் இவ, அந்த விஷயாசக்த ஜனாகா ஜனான் ஜனாகா இவ ஜனானு இவ, இவனும் இந்த சபரசேனாபதியும் தன்னோட இந்த மாதிரி சுத்தி பாட்டகால வச்சுட்டுருக்கான்னு ஒன்று. இன்னொன்று வந்து எப்படி அந்த விஷயாசக்த ஜனாகா வந்து ஸ்திரீகளை வந்து பரிகிரகம் பண்ணிப்பாளோ, அந்த அந்த அதாவது பகூனாம் வந்தீனாம் பரிகிரக பத்னித்வேன ஸ்வீகாரக, பலவிதமான வதுக்களை அபகிருத்த வதுனாம், இவ கிட்னாப் பண்ணப்பட்ட வதுக்களை தன்னுடைய ஸ்திரீ மாதிரி வச்சுக்கிறது அப்படிங்கிறது விஷயாசத்த ஜனங்களுக்கும் சொல்லலாம், இவனுக்கும் சொல்லலாம். இவனுக்கு வந்து ஸ்துதி பாட்டகாலை விட இந்த அபகிருத்த ஸ்திரீ தான் கரெக்டாக வரும், இவன் இவன் எதுக்கு ஸ்துதி பாட்டகரை வச்சுன்னு காட்டுக்கு போகிறான் இல்லையா. அந்த அந்த மாதிரி கடத்தப்பட்ட ஸ்திரீ ஜனங்களோடு இருக்கின்ற அந்த சபரசேனாபதியை அகம் அபஷ்யம், சரியா? அதுக்கப்புறம் எனக்கு ஆக்சுவலி ஒன்றும் புரியல, இந்த அந்த வந்தி பரிகிரகம்ன்றச்சு அது வந்து இந்த ஹடாத் அபகிருத்த மகிழா ஜனம் அப்படின்னு வரணும்னா வந்தி தான் வரணும் இல்லையா? வந்தி தீர்க்கம் தானே வந்திருக்கு, வந்தீனாம் அபகிருத்த வதூனாம் தானே இருக்கு. ஸோ கிருத்ல கிருத பகு வந்தி பரிகிரகம் தான் வார்த்தை இல்லையா? ஆமா. ஓ சரி, இல்லை என்னோட புஸ்தகத்தில் சின்ன ஈ போட்டு கீழே வந்து அப்படின்னாலே மாம்சம், அந்த மாம்ச போஜனம் எஸ்ய சக தம், அந்த ராட்சசர்களை போல அந்த மாம்ச பக்ஷகம் யார் பண்றாளோ அவளை போல ரத்தலுப்தகம், ரத்தாகனா அந்த இதோட அனுரக்தாக, அந்த அதாவது அவர்கள் எப்படி வந்து அந்த மாம்ச சாப்பிட்றவா, எப்படி ரத்தம்ங்கிறத அவளுக்கு சோனிதம் ரத்தத்துக்கு போகிறோம் பிளட்டு, அதில் லுப்தகம் ரொம்ப ஆசையோடு இருக்கின்றாளோ அவர்களை போல இவன் அந்த பிஷிதாசனம் இவ, அந்த மாம்சம் சாப்பிட்றவர்களை போல இவன் ரத்த லுப்தகம், லுப்தகனா வேட்டையாடுறவா ஹண்டர்ஸ், அவா கிட்ட அனுரக்தனா இருக்கான் இந்த இவன், சரியா? இவ
நிஷாத அனுகதம் எப்படி வந்து அந்த கீதக்கலா அந்த சங்கீத கலையில் அதனுடைய விஞ்ஞாசக அந்த ரச்சனையில் ஈடுபட்டுருக்கிறவா அதில் இருக்கிற நிஷாத அனுகதம் நிஷாதம்ங்கிறது உனக்கு நீ நீ ஸ்வரம் அதுபோல் இவன் வந்து அந்த கீத விலாசம் இவன் இவன் வந்து நிஷாத அனுகதம்னா நிஷாதகனா உனக்கு திருப்பி ஹண்டர்ஸ் அவள அனுகதம் அவளோட இருக்கின்றான் இவன் அப்படிப்பட்ட இவனை அகம் அபஷ்யம் சரியா அதுக்கப்புறம் அம்பிகா திரிசூலமிவ மகிஷ ருதிரார்த்ர காயம் அம்பிகாவினுடைய திரிசூலத்தை போல அம்பிகாவினுடைய திரிசூலம் எவ்வாறு இருக்கிறது ராட்சசர்களுடைய ருதிரம் இரத்தத்தினால் ஆர்திரீகிருதம் அவைகள் நனைக்கப்பட்டு இருக்கின்றன அதுபோல அந்த அம்பிகா திரிசூலத்தை போல இவனுடைய காயம் ஷரீரம்ங்கிறது மகிஷ ருதிர ஆர்திர காயம் மகிஷத்தினுடைய மகிஷம்ங்கிறது அங்கே காட்டில் இருக்கிற அந்த மாடுகள் அவைகளினுடைய அந்த ருதிரம் இரத்தத்தினால் நனைக்கப்பட்ட சரீரத்தோடு இருக்கின்ற இந்த சபரசேனாபதியின் அகம் அபஷ்யம் சரியா இப்போ இனிமே அடுத்தது வரப்போகிறது எல்லாமே உங்களுக்கு வந்து விரோதாபாச அலங்காரம் ரெண்டு ரெண்டு பரிகாரம் சொல்லிகிட்டே போகிறோம் ஒன்று ஒன்றுத்துக்கும் சரியா படிங்க அபினவ யௌவனம் அபி க்ஷபித பகுவயசம் அவன் வந்து இப்போதான் இப்போதான் ரொம்ப ஒரு அபினவம் ரொம்ப ஒரு மனதை கவரக்கூடிய அளவுக்கு ஒரு தாருண்யம் ஒரு யௌவனம் ஸ்திதியில் இருந்தாலும் அவனுக்கு வந்து பல நாட்கள் பல திவசங்கள் அவனால் கடக்கப்பட்டது அப்படின்னு போட்டால் ரெண்டும் ஒட்டி வரல ஸோ அதுக்கு பரிகாரம் என்ன சொல்லணும் அப்படின்னா பகுவயசம் அப்படிங்கிறது அவன் சின்ன வயதாக இருந்த பொழுதிலும் நிறைய வயசம் அப்படிங்கிறது உங்களுக்கு வயாம்சி அப்படிங்கிறது இது அது பேர் என்ன பக்ஷினகா நிறைய பக்ஷிகளை அவன் வந்து கொண்டிருக்கான் புரியுறதா அப்படி ஹதானி பகூனி வயாம்சி பக்ஷினக ஏன சக சரியா அதாவது தோ ஹீஸ் எங் ஹண்டிங் வந்து நிறைய பண்ணியிருக்கான்னு அர்த்தம் சரியா அதுக்கப்புறம் சாரமேய சங்கிரகம் அப்படி அப்படின்னு சொல்லும்போது சாரஸ்ய மேயஸ்ய பரிமாத்தும் அதாவது தானியம் அந்த தானியங்களினுடைய சங்கிரகம் அப்படி கிருதம் அவனால் தானியங்களினுடைய சங்கிரகம் சேர்க்கை ஆர் கலெக்டிங் தானியாஸ் அதை வந்து செய்த பொருள் செய்த போதிலும் பல மூல ஆசனம் ஆசனம்ங்கிறது சாப்பாடு அவன் பழத்தினாலையும் அவன் சாப்பாடு வந்து பழம் மூலம் அப்படின்னா அது ஒரு அர்த்தம் இங்கே இன்னொன்று என்ன அப்படின்னா இங்கே வந்து சாரமேயம்ங்கிறது நல்ல ஒரு சாரமேயானாம் சங்கிரக அது வந்து சங்கிரகம் அப்படி பல மூல ஆசனம்னு சொல்லும்போது இதில் வந்து இதில் வந்து என்ன தெரியுமோனோ உத்தமானாம் மேயானாம் சங்கிரகம் அப்படின்னு எடுத்துக்கணும் அவ்வளோதான் இதுக்கு வந்து நாயின்னு எடுத்துட்டேன்னா அவன் கிருத சாரமேய சங்கிரகமாப்பி பல மூல அசனம் அவன் நாய்களினுடைய கூட்டங்களை சங்கிரகம் சேர்த்துண்டாலும் அவனுக்கு பலம் 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 மூலத்தை தான் அவன் சாப்பிட்றான்னு ஒரு அர்த்தம் சொல்லணும் எனக்கு அது என்னமோ எனக்கு சரி வரல கிருஷ்ணமபி அவன் வந்து கிருஷ்ணனாக இருந்த பொழுதிலும் அவன் கிட்ட சுதர்சனம் இல்லை அப்படின்னா அதுக்கு விரோதமா இருக்கு கிருஷ்ணருக்கு எப்படி சுதர்சனம் இல்லாம இருக்கும் அப்படின்னா கிருஷ்ணமபி அவன் வந்து கருப்பாக இருந்த பொழுதிலும் அவனுக்கு வந்து அசுதர்ஷனம்ங்கிறது சுந்தர தர்ஷன சூன்யம் ஒரு பீம தர்ஷனம்ங்கிறது இருக்கு சரியா ஸ்வச்சந்த பிரச்சாரம் அதான் நெக்ஸ்ட் ஸ்வச்சந்த பிரச்சாரம் அபி துர்கைக சரணம் ஸ்வச்சந்த சாரம் அபி துர்கைக சரணம் அவன் வந்து ஸ்வச்சந்தமா அவன் வந்து இண்டிபெண்ட்டாக சுற்றின்றிருந்த இருந்தாலும் கூட துர்கைக சரணம் அப்படிங்கிறது அந்த கோட்டம் அதை தான் வந்து சரணமாக வச்சுட்டுருக்கான் அவன் இன்னொன்று வந்து ஸ்வச்சந்த சாரம் அப்பி அவன் வந்து துர்கைக்க சரணம்ங்கிறது துர்கமஸ்தானம்னு சொல்கிறார் இன்னொரு விரோத அர்த்தம் அதுக்கினுடைய பரிகாரம் என்ன அப்படின்னா ஸ்வச்சந்த சாரம் அப்பி நன்றாக தனியாக சஞ்சரித்தாலும் துர்கா
அந்த துர்கா தேவியே சரணம்னு இருக்கான். சரியா? அடுத்தது கிஷிதிபிருத் பாதானுவர்த்தினமபி ராஜசேவ அனபிக்ஞம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. கிஷிதிபிருத் பாத அனுவர்த்தினமபி. கிஷிதிபிருத்துங்கிறது ராஜாக்கும் போகும் மலைக்கும் போகும். சரியா? கிஷிதிங்கிறது பூமி, பூமியை தாங்குறவன் மலை, ராஜாவும் பூமியை தாங்கிட்டு இருக்கான். அந்த கிஷிதிபிருத் பாத அனுவர்த்தினமபி, அந்த ராஜாவினுடைய பாதங்களை அவன் அனுவர்த்ததே, அவன் வந்து சேவனம் பண்ணாலும் அவன் வந்து பின்தொடர்ந்தாலும் ராஜ சேவ அனபிக்ஞம், ராஜாவுக்கு வந்து எப்படி சேவை பண்ணணுங்கிறது அவனுக்கு தெரியல அப்படின்னு ஒன்று. இதுக்கு வந்து பரிகாரம் என்ன அப்படின்னா, அவனுக்கு வந்து க்ஷிதிபிருத்து அந்த பர்வத்தத்தினுடைய பாதங்களை அனுவர்த்ததே அவன் ஆசிரியம் பண்ணிட்டு இருந்த பொழுதிலும் அங்கே வந்து அதில் வந்து அவனுக்கு அந்த எப்படி வந்து அதை வந்து சேவை பண்ணிக்கணும், அதுலேருந்து எப்படி தான் வந்து அதை சுற்றுழா பண்ணணும் ஆர் அனுபவிக்கணுங்கிறது அவனுக்கு தெரியல. இதில் வந்து விரோதமாக எனக்கு ஒன்றும் தெரியல, இப்படி சொல்லியிருக்கார் அவ்வளோதான். சரியா? அதாவது இதுல எப்படின்னாக்கா, மவுண்டன்ஸையே நம்பி இருக்கிறவன் வந்து அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னு அர்த்தம், அதை வந்து டெமாலிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறனா. இதுக்கு இதோட முடிஞ்சுடுத்து உனக்கு விரோதம். அபத்தியமேவ விந்தியாச்சலசிய, விந்தியாச்சலத்துக்கு ஒரு குழந்தை போல அவன். ஸோ வந்து அவனுக்கு வந்து அது ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, அந்த காட்டின்யே சாதிருஷ்யாது, அந்த விந்தியாச்சலத்துக்கு எப்படி ஒரு கட்டினதா இருக்கோ அதை மாதிரி இவனுக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் கிருதாந்தஸ்ய, யமனுடைய அம்சாவதாரம் போல இவன் இருக்கான். அதாவது இவன் யமன் எப்படி எல்லாருடைய ஜீவனத்தையும் அழிக்கிறானோ, ஜீவ விநாசத்துக்கு காரணமாக இருக்கானோ, இவனும் அந்த மாதிரி இருந்துருக்கான். சரியா? போருமா? பாபத்தினுடைய சகோதரன் போல, பிராணிகளினுடைய அந்த பலவிதமான ஒரு துன்புறுத்தலுக்கு இவன் காரணமாக இருந்து பாப்பங்களை சேர்த்துக்கிறானோ, அதனால பாபமும் இவனும் ஒரே உதரத்தில் பிறந்த மாதிரி. சாரமிவ கலிகாலஸ்ய, சாரதின்னு இருக்கா உனக்கு? சரி, ஓகே, பரவாயில்ல. கலிகாலத்துக்கு ஒரு சாரதியை போல அப்படின்னா, பது பலவிதமான பாபத்துக்கு, பாப்பாச்சார விஷயங்களுக்கு ஆசிரியமா இருக்கான் இவன். அதை வந்து லீட் பண்ணின்னு போயிட்டு இருக்கான், பாப்பத்தை லீட் பண்ணிட்டு. ஸோ அதனால சாரதின்னு சொல்லிக்கலாம். சாரம் இருக்கு எங்களுக்கு, சாரமிவ கலிகாலஸ்ய, கலிகாலத்துக்கு ஒரு சாரம் போல. அதுக்கப்புறம் பீஷணமபி ரொம்ப பயங்கரமான ஒரு தோற்றம் இருந்த பொழுதிலும், மகாசத்வதையா ஒரு உற்சாக சுவாவத்தோடு இருக்கின்ற காரணத்தினால், கம்பீரம் இவ உபலக்ஷமானம், ரொம்ப ஒரு கம்பீரமான தோற்றத்தை உடையவன். மேல அனபிபவனீய ஆக்ருதிம், ரொம்ப திரஸ்காரம் பண்ண முடியாத ஒரு ஆக்ருதி, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆகாரத்தை உடையவன், அப்படிப்பட்ட மாதங்க நாமானம், மாதங்கம்னு பெயருள்ள சபரசேனாபதியும் அகம் அபஷ்யம், அந்த சபரசேனாபதியை நான் பார்த்தேன் அப்படின்னு வைஷம்பாயினர் சொல்றது. அபிதானந்து தஸ்ய பஷாத்து அகம் அஸ்ரௌஷம், அபிதானம் அவனாவது அவன் அபிதானந்து தஸ்ய பஷாத்து அகம் அஸ்ரௌஷம், அபிதானம்ங்கிறது அவனுடைய பேர். அந்த முன்னாடி சொல்லப்பட்ட தஸ்ய, அந்த முன்னாடி சொல்லப்பட்ட சபரசேனாபதியினுடைய அபிதானம் பெயர் என்கிறது அகம், நான் இந்த வைஷம்பாயினானவன். பஷாத்து அஸ்ரௌஷம், அதுக்கப்புறம் கேட்டேன். முதல்ல எனக்கு அவனோட பேரை தெரியல, அதுக்கப்புறம் தான் கேட்டேன்.